நம்ம இன்னைக்கு குக்கரில் முட்டை பிரியாணி சாதம் குழையாமல் உதிரி உதிரியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு ஒன் பாட் மீல் ரெசிபினே சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பேச்சுலர்ஸ் கூட இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம அரிசி ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி சீரக சம்பாவில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு கப் அளவு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த அரிசியை ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம இதில் அவிச்ச முட்டை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். அவிச்ச முட்டையில் இது போல் கீரல்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் முட்டையில் மசாலா நல்லா இறங்கும். அதே மாதிரி முட்டை வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது வெடிக்காமவும் இருக்கும். நான் வந்து 5 அவிச்ச முட்டை எடுத்திருக்கேன். அதில் சின்ன சின்னதாக கீரல்கள் போட்டுட்டு இது போல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் முட்டையில் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுருங்க. ஒருவேளை உங்களுக்கு இது போல் ரோஸ்ட் பண்ணுற முட்டை பிடிக்காதுன்னா நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர் சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 பட்டை, 1 பிரிஞ்சியலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கல்பாசி, 1 ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூடவே 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பொதுவாக பிரியாணியில் வெங்காயம் அதிகம் சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவு கலர் வந்தால் போதும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்க்கும்போது பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகணும், அது வரைக்கும் இது வேகட்டும். இப்போ வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் 1 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவும் சேர்த்துருங்க. இது வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா. இந்த மசாலா சேர்த்து பிரியாணி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களால் செய்ய முடியலைன்னா நீங்கள் கடை மசாலா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிராக இருக்கணும். தயிர் சேர்த்த உடனேவே இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைனா திரிதிரியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம வந்து நம்ம சேர்த்த மசாலா பவுடர்ஸோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தான் தயிர் சேர்க்கணும். இப்போது தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. ஒரு தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள்.
இந்த ஸ்டேஜில் இது கூட தண்ணி சேர்த்துருங்க. நம்ம வந்து ஒரு கப் அளவு சீரக சம்பா அரிசியை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஒரு கப் அளவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுறது பழைய அரிசியாக இருந்ததுன்னா 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பழைய அரிசின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம கழுவும் போது அதிகமாக ஒயிட் கலரில் தண்ணி வெளியில் வரும், அப்போ அது பழைய அரிசின்னு அர்த்தம். ஸோ புது அரிசியாக இருந்தால் 1.5 to 1.75 அளவுக்கு சேர்த்தாலே போதும். பழைய அரிசியாக இருந்தால் 2 கப் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுறீங்கனாலும் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியை செக் பண்ணி பார்க்கணும், உப்பு கரெக்டாக இருக்கான்னு. உப்பு வந்து நல்லா கரிக்கணும், அப்போ உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம சாதம் சேர்த்து வடித்து வரும்போது அது கரெக்டான உப்பு அளவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி லேசாக கொதி வரும்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் பிழியும் போது சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல வேக வச்ச முட்டை, அதை வந்து சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவோடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசாக மட்டும் கலந்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நீங்களே பாருங்கள், அரிசி நல்லா மேலெலும்பி வந்திருக்கு. இப்போ தான் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடணும். ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சோன்னா ரைஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டி வரும். ஆனால் இந்த மாதிரி மேலே ரைஸ் தெரியும் போது நீங்கள் மூடி போட்டு மூடி வேக வைக்கும்போது கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு. விசில் வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே 1 விசில் வந்துருச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆகியிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான முட்டை பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. சீரக சம்பா அரிசியில் முட்டை பிரியாணி செய்யும்போது அதோட மணமும் சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் சொல்லியிருக்க ரேஷியோ மாறாமல் அப்படியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பெர்ஃபெக்டான முட்டை பிரியாணி செய்ய முடியும். கொஞ்சம் கூட அடி பிடிக்காது, அரிசி கொலையாது, ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான பிரியாணி ரெசிபீஸ் இருக்குது. அதெல்லாமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முட்டை பிரியாணி கூட நீங்கள் சிம்பிளாக ஆனியன் ராய்த்தா வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.